ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మహే వగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రక్షోదయ. ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధయశ గురు చుక్కర సనియప్యచ్ఛ రాఘవ కేదవ నమః. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/1/2020 பிகாரி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. இன்றைய நாள் முழுவதும் திதி நவமி தான். நட்சத்திரம் ரேவதி. காலை 9:28 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பூமியையும் சாமியையும் மதிக்க தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குரு பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் திருமண வாழ்க்கையும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களோட ஆலோசனையை கேட்குறவங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்தலட்சுமி. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PW. அத்தி மர வழிபாட்டால் அற்புதங்கள் பெறுகின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் உடல் ரீதியான வகையில் சேமங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் AQ. பன்மொழி கற்பதில் பாசம் நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் TJ. தென்கிழக்கு திசை மூலம் தெய்வ பலம் பெறுகின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணமாகாத பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு மறுமணமில்லாத திருமணம் அமையும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் என்.
தாமிர உலோகத்தால் தனி தகுதி பெறுகின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பயணங்கள் அதிகரிக்கும். அதாவது காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் பண வரவும் தன வரவும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிக்க பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர், அதிஷ்டயன் மூன்று, அனுகூலம் வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஓ. வடகிழக்கு திசை மூலம் வாய்ப்புகள் பெறுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதுவாக இருந்தாலும் கவலைப்படு வதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தகிரீஸ்வரர், அதிஷ்டயன் நான்கு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் பி. ஆபரண தங்கத்தில் ஆர்வம் காட்டுகின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல நட்புகளும் நல்ல மனவாளன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பாதை தவறிய பிள்ளைகள் நல்ல பழக்கத்தை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு வரும்போது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைப்பிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி, அதிஷ்டயன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி சி. தெற்கு திசையிலும் அற்புதம் படைக்கின்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இதுநாள் வரையில் பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன், அதிஷ்டயன் எட்டு, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. வடக்கு திசை மூலம் வாய்ப்புகள் பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம்போல் நடக்கக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அரச யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால இன்றைய நாள் தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர், அதிஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி என். வன்னி மர வழிபாட்டால் வாகன யோகம் பெறுகின்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் சேரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தீராத நோயிலிருந்து
விடுதலை கிடைக்கக்கூடிய, நிவாரணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. மேற்கு திசை மூலம் மேன்மைகள் பெறுகின்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு பாக்கியஸ்தானமும் நன்மையாக இருக்கிறதுனால உண்மையான மேன்மைகளை உறுதியாக சந்திக்க முடியும். ஒன்றுக்கும் ஆகாத நட்புகள் விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் RM. அரச மர வழிபாட்டால் அதிர்ஷ்டங்கள் பெறுகின்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, வியாபார ரீதியாகவோ இது நாள் வரையில் இருந்த தொல்லைகள் விலகும். பொதுவாக போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் 5 இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே 5 இடம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 5 இடம் பூர்வ புண்ணிய புத்தர பாக்கியஸ்தானமாக சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்டிருக்குது. அந்த பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத வில்லங்கங்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சிறு அளவாக இருந்தால் கூட பெரும் கலகம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதே 5 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வகையில் நீண்ட நாளாக புத்தர பேர் கிடைக்காத சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படி புத்தர பேர் கிடைச்சால் கூட அதை காலை மாலை, அதாவது அந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தால் கூட உரிய காலம் வரும்பொழுது உங்களை உதைத்து தள்ளக்கூடிய, உங்களை மதித்து செயல்படாமல், உங்களை வந்து உங்களுடைய பெருமையை வந்து தேவையில்லாமல் சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் யாரெல்லாம் எதிரியானால் கூட சமாளிக்க முடியும், தன்னுடைய பெண்டு பிள்ளைகள் எதிரியாச்சுன்னுவீங்களே அதை சமாளிக்கக்கூடிய தகுதி வந்து அவ்வளவு எளிதாக கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அவல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் 5 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்கிறோம் 5 இடத்துல மாந்தி பகவான் இருந்ததுன்னு வைங்களே நல்ல பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஜோசியர் சொன்னார் பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லை இருக்கும்னு சொன்னார், எனக்கு அழகான குழந்தை பிறந்திருக்குது, என் மீது அன்பும் பாசமும் கருணையும் காட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒரு காலத்தில் இந்த அன்பும் இந்த பாசமும் இந்த அரவணைப்பும் வெறும் நடிப்பு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு 5 இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய புத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு புண்ணியம், இப்போ நிறைய பேர் பாருங்களேன், நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன், நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறேன், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் நல்லது நடக்கலை அப்படிம்பாங்க. நீங்கள் நிறைய தான தர்மம் செய்து நிறைய உதவி செய்து நிறைய நன்மைகள் செய்து கூட உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்கிறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு எதிர்ப்பும் கெடுதலும் வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சோதனையை வேதனையோடு தருகிற ஒரு காலம்தான் இந்த 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு முதல் எதிரியாக வரக்கூடிய வளரக்கூடிய ஒரு சூழலை தருகின்ற அமைப்பு இந்த 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு அமைப்புக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே 5 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தார்
இருந்தாலும், எவ்வளவுதான் அதாவது சிக்கனவாதியாக இருந்தாலும், உங்களுக்கு செலவாளியான மனைவி தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும், அல்லது நீங்கள் வந்து பெண் குழந்தையாக இருந்துன்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளவு சிக்கனமானவராக சிக்கனமான பெண்ணாக இருந்தாலும், செலவு பண்ணக்கூடிய ஆடம்பரம் பண்ணக்கூடிய கணவர் தான் அமைவார் அப்படிங்கிற ஒரு அடிமட்ட விஷயத்தையும் அடிப்படையான விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியோடும் மிகுதியோடும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.